வணக்கம், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். மங்கி மேன் மூவி இந்தியாவில் ஏப்ரல் 4 ரிலீஸ் ஆகுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தோட ஹீரோ டேவ் பட்டேல் தான் இந்த படத்தோட ஹீரோ, அண்ட் இவர் தான் இந்த படத்தை டைரக்டும் பண்ணியிருக்காரு. இது வந்து இந்தியன் மூவி மாதிரி தெரியலாம், ஆனால் இது இந்தியன் மூவி கிடையாது. இந்தியாவை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் மூவி. ட்ரைலர் அட்டகாசமாக இருந்துச்சு. ஜான்விக் லெவலுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸில் மிரட்டலாம் பண்ணியிருந்தாங்க, பட் ஒரு சில காரணங்களால இந்த படத்தை இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. ஓகே, படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு பார்த்தா ஓடிடிலையும் இந்த படத்தை பேன் பண்ணியிருக்காங்க. மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆனால் இந்தியாவில் மட்டும் பேன். வேற என்ன பண்றது, அனதர் சோர்ஸ் மூலமாக தான் இந்த படத்தை பார்க்க வேண்டியதாயிருச்சு. இந்த மங்கிமேன் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். மங்கி மேன் ஹீரோட சின்ன வயசில் அம்மா சொல்கிற கதைகளை கேட்டுட்டு ரொம்பவும் ஹாப்பியான லைஃபை ஹீரோ வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு நாள் ஹீரோட அம்மாவுக்கு வில்லனால் ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று நடக்குது. இதனால் ஹீரோ வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ வில்லனை எப்படியாவது பழிவாங்கிறதா ஹீரோட ஒரே மோட்டிவ். இதுக்காக ஹீரோ என்னெல்லாம் பண்ணுறாரு, இந்த ரிவெஞ்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. படம் அல்டிமேட்டாக இருங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிடிக்கும்னா டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஜான்விக் படத்தை இந்தியன் ஸ்டைலில் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். ஜான்விக்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கன் ஃபைட்டு தான் இருக்கும். அது ஹாலிவுட் மூவி, ஸோ அதனால தான் கன் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து இந்தியன் பேஸ்டான மூவின்றதால எல்லாமே ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் தான் பின்னியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து இந்தியாவில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க, ஆனால் ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளிநாட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஷூட் பண்ண மாதிரியே இருக்காது, மும்பை சைடில் ஷூட் பண்ண மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. மேக்கிங்கில் பின்னியிருக்காங்க, இந்தியாவை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி செட்டு போட்டு எல்லாத்தையும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சிம்பிளான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை மட்டும் வச்சு சூப்பராக ஸ்டோரி கொண்டு போயிருக்காங்க. மங்கி மேனன்ற அந்த டைட்டிலே ஹனுமானை குறிக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஹனுமானை வந்து ஹீரோட கேரக்டரில் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. நம்ம தமிழ்ல நிறைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க, ஹீரோக்குள்ள அந்த சாமி கேரக்டர் பூந்து பயங்கரமா விளையாடும். சேம் அதே மாதிரி தான் இந்த படத்துல ஹனுமான வந்து ஹீரோ கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட டியூரேஷன் வந்து 2 hours கிட்ட வருது. எங்கேயுமே போர் அடிக்கல, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்காகவும் ஸ்டோரி டிராவல் ஆகுது. ஜான்விக் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச், 1000 பேர் அடிச்சு காலி பண்றது, இதெல்லாம் நிஜமாலுமே வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் தோணும். இந்த படத்தை நீங்க செம்மையை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ஆனா நம்பகத்தன்மைங்கிறது சுத்தமாகவே இருக்காது. பட் இந்த படத்துல அதை நம்புற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு. லாஸ்ட் 20-25 minutes படம் தீயா போகுங்க. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்கும், அதுவும் ரத்தம் தெறிக்க தெறிக்க ரணகலமாக இருக்கும். ஹோட்டலுக்குள்ளே நடக்கிற ஃபைட், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர சேஸ், அப்புறம் ரெட் லைட் ஏரியா மாதிரியான ஒரு இடத்துல வர ஃபைட், அப்புறம் பாக்ஸிங் கிளப்பில் வர ஃபைட், இப்படி ஃபைட் சீக்வன்ஸையே பல வெரைட்டிஸாக பண்ணி தட்டில் வச்சு கொடுத்த மாதிரி இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸில் கேமரா ஆங்கிள்லாம் சூப்பராக இருக்குது. ஹீரோ எதுக்காக ரிவெஞ்ச் எடுக்க போகிறாருங்கிறத சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக் மூலமாகவே அழகாகவே உங்களுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே, சினிமோட்டோகிராஃபி, ஃபைட் சீக்வன்ஸ்க்கு பேக்ரவுண்டில் கொடுக்குற மியூசிக் எல்லாமே தாறுமாறாக இருக்குது. இது வந்து டேவ் பட்டேலோட ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டேரக்டரோட மூவி மாதிரி தான் இந்த படத்தை டேவ் பட்டேல் கொடுத்துருக்காரு. டெபியூ டேரக்டராக ஃபஸ்ட்டு மூவிலே பின்னிட்டாரு, அண்ட் தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு கைஸ். இந்த படத்தில் முஸ்லீம்ஸை கொல்ற மாதிரி, மத கலவரம் கிரியேட் ஆகிற மாதிரி, அப்புறம் பாரத் மாதா கி ஜெயின்ற அந்த டைலாக், இது யாரை போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக ஒரு சில விஷயங்களை இந்த படம் பேசுது. மெயினாக இப்போ பாலிட்டிக்ஸில் நடந்துட்டுருக்க விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. மேபி அதனால் கூட இந்த படம் பேன் ஆகிருக்கலாம். இதுக்கெல்லாமா பேன் பண்ணுவீங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தை பேன் பண்ணது சரியா இல்லையான்னு சொல்லி நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மொத்தத்தில் இந்த மங்கி மேன் மூவி ஜான்விக் ஸ்டைலில் ராவான ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் மூவி. டைம் போகிறதே தெரியாது, நீங்கள் செம்மையை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆக்ஷன் மூவிஸ் பிடிக்கும்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவிக்கு ஹைஃபை ஹாலிவுட்டோட ரேட்டிங்ஸ் வந்து 7.5 out of 10. இந்த படம் நம்மூர் சைடு ஓடிடியில் ரிலீஸ் ஆகுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நீங்கள் செவரட் குச்சி போய் தான் பார்த்தாகணும்னு நினைக்கிறேன். இந்த மூவியை நீங்கள் பார்த்துருந்தால் எப்படி இருக்குங்கிற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை காய்ஸ்.